ஜெயலலிதா குண்டக்க மண்டக்க திட்டுவேன். கம்பன் இருக்க மாட்டியா தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. என்ன ஜெயலலிதா கைய காலை வெட்டி போடுமா? சரி நீங்களே போக சொல்லுங்க. இல்ல இல்ல வாங்க. அங்க ட்ரிபியூனல் மீட்டர்னா காவிரி நடுவர் ஆணையம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதை வைக்க சொல்லணும். எல்லாருமே பேசிருக்கோம். இங்கிலீஷ் தெரிஞ்ச மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் போர்டு வைக்க சொல்லணும். அப்படி வைக்க சொல்லும் போது என்ன சொல்லணும்னா, என்ன சொல்கிறாருன்னா அவர், நான் எல்லாரையும் நான் வந்து இது வந்து இது பண்ண முடியாது, நான் மேக்ஸிமம் எல்லா கவர்மெண்ட் எல்லோரையும் கூப்பிட்டு தான் சொல்ல முடியும், ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க நான் நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணுங்க அப்படின்றது. நல்ல பிரச்சனைக்கு எல்லாரும் கொண்டு சேர்றாங்க. நல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏழை மக்களுக்கு எது உதவுனாலும் எல்லாருமே எல்லா எல்லா அனைத்து கட்சியும் வராங்க, அதை நம்புறேன். யோசிக்கிறாங்க நீங்க என்ன பத்திரிக்கைன்னு தெரிஞ்சுக்கலாம். தினமலர் நீங்க எல்லா கேள்வியும் கேட்பீங்க. நீங்க எப்படி கேள்வி கேட்கற உரிமை இருக்கோ அதே மாதிரி நான் பதில் சொல்ற உரிமை இருக்குல்ல, பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க அவர்கிட்ட என்னுடைய தலைமை நீங்களா ஸ்டாலின் என்னுடைய தலைமை நீங்க எழுத வேண்டாம். எல்லாரும் ஒன்னா தான் வரும். பிரச்சனைன்னு வரும்போது தமிழ்நாடு பிரச்சனை இவிகேசனை இளங்கொண்டு அது என் தலைமை நீங்க நினைக்காதீங்க. எல்லாம் அவர் எஸ்ஆர்பி வந்தார். நீங்க பாமக 30 தடவை நான் போனே போட்டேன். அன்புமணி பி அன்புமணி ஒரு ஃப்ரெண்டு தானே தர்கார் பின்னாடியே என் மச்சன் அவருடைய நல்ல ஃப்ரெண்டு, விஷ்ணு பிரசாத் நல்ல ஃப்ரெண்டு. எவ்வளவு தடவை எங்க 9 மணிக்குத்தான் நான் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு லிஸ்ட் என்ன வராங்கிறேன். நேற்று நைட் 9 மணிக்கு சந்தித்தது நலம் கையப்படுத்துறது. பொதுவாக சொல்லணும், என் விவசாயிகளுக்கு எந்த துரோகம் பண்ண மாட்டேன். நிலம் கையப்படுத்துற என்ன சொல்றாருன்னா நான் அதையும் கேட்டேன். என்ன நிலம் கையப்படுத்துறது என்ன சார் கேட்டேன். அப்போ அவர் சொன்ன நிலம் கையப்படுத்துறதுங்கிறது விவசாயிகளுக்கு வேலை தரும், எந்த விவசாய நிலத்தை விற்கிறாங்க அவங்களுக்கு வேலை தரும், அதே மாதிரி என்ன இழப்பீடு தரேன், அதே மாதிரி பெரிய தொழிற்சாலையெல்லாம் வச்சு அவங்களுக்கு நாங்கள் பங்கு தரோம். இதற்கு மேலே என்ன பண்ணலாம்? அதான் தனியாருக்கு யாருக்கும் விற்க மாட்டேன். எல்லாமே அரசாங்கத்தை ட்ரெயின் இல்லை ஹாஸ்பிட்டல் எது தேவையோ. ஆனால் அந்த நிலத்தை கொடுக்குறவங்களோட பசங்களுக்கெல்லாம் வேலை தரேன். நான் கேட்டேன், இது எப்படி நீங்கள் எப்படின்னு நான் கேட்டேன். பூனை மாதிரி பண்ண வேண்டியதான். அப்படி கிடையாது, இது தமிழ்நாடுக்கு இப்போ எனக்கு தெரியும் எல்லா என்ன. இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு எல்லாம் தமிழ்நாடு தெரியும், இந்தியாவை பற்றி எல்லாமே தெரியும்ல. அவருக்கு தெரியாமல் இருக்கும், அவருக்கு தெரியாமல் போலீஸ் இவ்வளோ இங்கே ப்ரெஸ் மீட் இல்லாமல் இருக்கும், தெரியாமல் இருக்கும், எல்லாருமே தெரியும். நீங்கள் எத்தனை போலீஸ் இருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் யார் யார் போலீஸ். இந்த கூட்டு முயற்சி வந்து எல்லா விஷயங்களும் தொடரணும் சார், எல்லா பிரச்சனைகளும் சார். நான் தான் முதலே சொல்லிட்டேன், நல்ல பிரச்சனையும் நிச்சயமாக தொடரும். அவங்க கட்சி பிரச்சனை, அது அவங்கவுங்க பிரச்சனை. கூட்டு பிரச்சனை நல்ல தொடரும் சார், நல்ல மக்களோட நல்ல பிரச்சனைக்கு பூரா தொடரும். ஓகே சார், தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர் வந்து ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுற ஜெயா டிவியில் இல்லை. நீங்கள் ஜெயா டிவி பேச மாட்டேன் சொல்லுங்க. எல்லாம் இல்லை கேள்விகள் நீங்கள் சார் பிம்புக்குனே கேட்பார் சார், ஜெயா டிவி பிம்புக்குனே கேட்பார். உங்கள் பேட்டியெல்லாம் வேகமாக தேவையில்லாமல் கெட்டு போயிரு. நீங்கள் கம்பன் இருக்கா இல்லாட்டி நான் திட்டுவேன், குண்டாக மட்டும் திட்டுவேன். ஜெயலலிதா குண்டாக மட்டும் திட்டுவேன். பிரதமர் நல்லா தான் சார் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்லுவாங்க அரை மணி நேரம் ஆட்டே பேசியிருக்காரு, நல்லபடியாக தான் பண்ணுறேன்ருக்காரு. இன்னொரு முக்கியமான தமிழர்கள் சுட்டுக் கொள்ளப்பட்ட தொடர்பாக தமிழக அரசோட செயல்பாடு, மத்திய அரசோட செயல்பாடு எப்படி இருக்கும்? திருப்திகரமாக தான் சார் இருக்குது. என்னை பொறுத்த மட்டும் திருப்திகரமாக இருக்குது பேசுனது. என்ன என்ன கேட்டால் கேட்குற விட எல்லா
எல்ல அனைத்து கட்சியும் வந்திருக்காங்கல்ல அவங்க தான் சார் கேள்விக்கா கூட சார் நான் கேள்வி பதில் சொல்லணுங்கிற எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது சார் ஜெயாட்டி கேள்வி நீங்கள் கேட்குற உரிமை இருக்குமோ எனக்கு பதில் சொல்லணுங்கிற உரிமை இல்லை ஏங்க நீங்கள் பேசுறீங்க மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னா கம்பெண்ட் இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சிடும் பார்த்து அவர் தெரியல அவர் இதே தான் ஒவ்வொரு தடவை போன தடவை நான் மரியாதை கொடுத்தா போன தடவை பிரஸ் கூட்டாங்கன்னு அப்படி சுத்தி பிரைம் மினிஸ்டர் சுத்தி வந்தேன் நீங்களே போல் சொல்லுங்க ஏங்க அவருக்கு மேல மேலும் கேக்குறாரு அதுக்கு வந்து அவரு பதில் சப்போர்ட் பண்ற திருமணம் இருக்காரு நீங்க போறீங்க நீங்க போறீங்க நீங்க என்ன நீங்க என்னங்க முழுசா படிச்சாதானே எதையும் தெரியும் அதுக்கு முன்னாடி நானும் படிக்காம நீங்க சொல்றத வச்சு நானும் பேச முடியுமா அதாவது நேத்து ஒரு டிவியில சொல்றாங்க விஜயகாந்தும் இந்த கட்சியும் சேர்ந்து எனதே செயல்படும் நான் சொல்லாத ஒரு விஷயத்த அவங்களே சொல்றாங்க எதுக்காக அரசியல் ரீதியா அதெல்லாம் அவாய்ட் பண்றா புத்தி அது மாநிலங்களை நீங்க தான் நீங்க எதுக்காக ஒரு பக்கம் எழுதுறீங்களா ஒரு பக்கம் அதுக்காக எழுத வேண்டியதான் அண்டை மாநிலத்தில் பிரச்சனை இருக்குன்னு ஏன் நீங்கள்லாம் நீங்கள்லாம் பத்திரிக்கையாளர் தானே பத்திரிக்கையாரங்கும் ஒவ்வொரு பக்கத்தை ஒதுக்க அதுக்கு நான் அண்டை மாநிலத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கு மேம் இல்லை எழுதிட்டு என்னங்க கேள்வி கேட்டு எழுதுறது நீங்களாம் எழுதணும் ஆசிரியர் தலை தலையங்கமாக நீங்களாம் எழுதுனீங்கன்னா எல்லாம் பிரச்சனை முடிஞ்சு போயிடும் நான் கேட்க நீங்கள் தான் கேட்கணும் பதில் சொல்ல தான் பதில் சொல்ல தான் தொடர் இப்போ நீங்கள் கேட்கணுங்கிறீங்க போன வாரம் நாடாளுமன்றத்தில் வந்து மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக வந்து ஒரு பதில் தாக்கல் பண்ணியிருக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பதிலே சொன்னதில்லை என்ன சொன்னாங்கன்னா மேகதாட்டுல வந்து மத்திய அரசுடைய அனுமதி இல்லாமலோ உச்சநீதிமன்றத்துடைய அனுமதி பெறாமலோ நாங்கள் அந்த அணையை கட்டவே மாட்டோம்ட்டு கர்நாடக அரசு வந்து மத்திய அரசு தெரிவித்திருக்கிறதா நீர்வளம் நல்ல விஷயம் தான் இல்லை லுக்கிங் டு த மேட்டர் அப்படின்னு சொன்னாரு பார்க்குறேன் பரிசீலனை எதையுமே நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் இன்னும் பரிசீலனை இல்லைதான் ரெண்டு மாநிலங்களையும் கூப்பிட்டு கலந்து பேசி ரெண்டு மாநில ரெண்டு மாநிலத்தையும் கூப்பிட்டு கலந்து பேசி அதை முடிவு சொல்கிறேன் அதுக்கப்புறம் தான் ரெண்டு மாநிலம் வந்து பேசுனதுக்கப்புறம் தானே முடிவு சொல்லுவோம் மற்ற கட்சி தலைவர்களை பேசிட்டு அப்புறம் பிரதமர் கூட நீங்கள் தனியாக பேசினோம்னு நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையாக சார் அது பர்சனல் பர்சனல்னால் நீ உங்கள் வீட்டு பிரச்சனை நான் கேட்பலாம் பர்சனல் இல்லை பர்சனல் அதானே பர்சனல் பர்சனல்லாம் கேட்டீங்கன்னா என்ன சார் தனியானா என்ன பர்சனல் ஆனால் தனிப்பட்ட முறையில் பேசுகிறாமான்னு சபைக்கு சொல்லுவாங்க என்ன சார் நீங்கள் பொதுவாக வச்சீங்க நான் வந்து பேசுகிறேன் இங்கே அம்மா பேசுகிறேன் நீக்கு வரைக்கும் அண்ணன் அண்ணன் எவ்வளோ நாள் தெரியும் சொல்லுங்கள் சார் தமிழகத்தில் வந்து ஒரு அரசியல் சூனியம் இருந்த மாதிரி இருக்குது ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம் ரொம்ப நாளாக அது போயிட்டு வேரியும் இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு நீங்கள் எல்லாமே சேர்ந்து வந்ததுனால நாளைக்கு ஜெயலலிதா வந்து ஊரை விட்டு ஓடுன்னு வச்சுக்கங்களேன் அப்படி கூட ஏன் ஆயா அதை மாத்திரம் எழுதுங்களேன் பாப்பா ஏன்னா ஜெயலலிதா கையை காலை வெட்டி போடுமா ஏன் பயப்படுறீங்க ஓடுன்னு எழுதுங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் ஓடுன்னு எழுதுங்களேன் ஏன் சார் இப்போ வந்து கலைஞர் கருணாநிதி நீங்கள் மைக்கு மறைச்சிட்டு இப்போ சென்னையில்
போனார் வீட்டுக்கு வந்து அப்படியே அங்க கூட்டு போயிட்டாங்க. நீங்களும் தான் இந்த பத்திரிகாரங்க எல்லாரும் இவரும் தான் இருந்தாங்க. நீங்களும் தான்